எல்லாரும் வந்து இந்த வயசுல என்ன இவளுக்கு இது எல்லாம் தேவையான்னு கேட்பாங்க அதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறேன் பலன் சொல்லி இருக்கிறேன் என் பொண்ணுக்கு வந்து ஏல்பி மிதனம் வேலை மாற்றம் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது வந்து ஜூன் மாசம் தான் வரும்னு பார்க்கலான்னு இருக்கிறேன் சார் அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஒரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுது நான் எல்லா குருவார்களும் ரொம்ப பொறுமை சார் இந்த காலை வணக்கம் சொல்றீங்களே எங்களுக்கு என்னதான் வந்து ஸ்லோகம்லாம் எல்லாம் தெரிஞ்சா கூட அந்த ஃபார்மேட் ஒண்ணு இருக்குல்ல கரெக்டா ஒரு பத்து ஸ்லோகம் அதை நான் எழுதி எல்லா பேர பிள்ளைகளும் கொடுத்துட்டேன் எல்லாரும் படிக்கிறாங்க தான் சார் இந்த கிளாஸ்ல நிறைய ஒழுக்கம் இந்த காலத்துல ஒழுக்கம் வந்து கொஞ்சம் அப்படியே ஆயிட்டே வருது காலையில எழுந்திரிச்சும் குளிக்கிறது இல்லை போறதில்லை கலையில எழுந்திருக்கிறது இல்ல இந்த மாதிரி நிறைய ஒழுக்க கேடு எங்க பொண்ணுங்களே வேலைக்கு போறேன் கசாக்கல பதினோரு மணிக்கு குளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அதுவும் ஒர்க் ஹோம் வேற கொடுத்துட்டாங்க அதனால இந்த ஒழுக்கம் வந்து நீங்க ரொம்ப அப்படியே இழுத்துட்டு வரீங்க இந்த கிளாஸ்ல சேர்றது ஜாதகம் பார்க்கறதுக்கு கத்துக்குறாங்களோ இல்லையோ இந்த ஒழுக்கம் தாங்க சார் ரொம்ப நல்லா வருது எல்லாருக்கும் என் பொண்ணுங்க எல்லாம் சொல்லி இருக்கேன் கொஞ்சம் கிளாஸ்ல சேர்ந்து இதெல்லாம் வந்து தானா வந்து இந்த ஜாதகம் வந்துடும் வந்துரும் சொல்லிட்டு அப்புறம் அந்த இது சாப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா அது வந்து நான் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை எல்லாரும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க நிறைய ரொம்ப வந்து பிரில்லியன்ட் ஒர்க் சார் அது அவ்வளோதான் நான் எடுத்து பார்த்தா எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல இதை விட ஜாஸ்தியா கொடுக்க முடியாது இந்த கடவுள் என்ன பண்ணிருக்காரு பொதுகுடை மூர்த்தி ஐயாவை அனுப்பி நீ போய் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வா ஜனங்களுக்கு வந்து ஒழுக்கத்தை ஏற்பட்டு கொடு இந்த மாதிரி ஈஸியாக பாலன் பார்க்கறதுக்கு கத்து கொடுத்துட்டு வான்னு சொல்லி தான் அனுப்பி அதோட பக்கத்துணையா உங்களெல்லாம் இந்த குருமார்கள்லாம் செஞ்சு நீங்க நான் இந்த ஜாதத்தை இது சேர்ந்ததே வந்து பூர்வ பண்ணியிருந்தேன் சார் எனக்கு வந்து ஏஎல்பி வந்து சிம்மம் ஹம் சிம்மம் எட்டுல குருத்து ஒன்பதுல வந்து சூரியன் கூறி தான் சார் நான் நான் சொல்றது சரியாங்களே ஒன்பதுல சூரியன் இருக்கு லக்னாதிபதி ஒன்பதுல ஆ லக்னாதிபதி சூரியன் ஒன்பதுல இந்த தான் நான் இதுல சேர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன் கீத கிளாஸ் வேற போயிருக்கேன் சார் நிறைய வந்து கீதை படிச்சிருக்கேன் இன்னும் கிளாஸுக்கு வந்து மீனிங்கோட அந்த கிளாஸ் பக்கத்துலயே நான் எனக்கு மூணாவது வீட்லயே கோயிலு அதனால கீதையெல்லாம் போயிருக்கேன் இதையெல்லாம் பார்த்து கற்று ரொம்ப வருஷம் ஆகுது சேஞ்சஸ் வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் சார் எப்படியும் இந்த கிளாஸ்ல சேர்ந்தது ரெண்டு நாள்லயே ஒரு நாள்லயே எல்லாம் ஒழுக்கத்தோட வர்றாங்க அந்த ஒழுக்கம் முதல் நாள்ல இருந்தே கடைசி வரைக்கும் ஒழுக்கம்தான் சார் ரொம்ப மெயினாக நல்லா வருது உடனே உடனே வருது சார் இன்ஸ்டண்ட்டாக ஒழுக்கம் ஜாதகம் எப்படி இன்ஸ்டண்ட்டாக பார்க்குறோமோ ஹம் நல்லா சீக்கிரமா பலன் பாக்குறாங்கன்னு சொல்றீங்களே அந்த மாதிரி ஆஹ் வந்து ஒழுக்கம் ரொம்ப சீக்கிரமா வருது அதான் சரி எனக்கு மாற்றம் வந்து நான் காலையில எந்தக்கிறதுலாம் ஈஸி தான் காலையில அது பழக்கம் இருக்கு எனக்கு பிறந்த வீட்ல இருந்து அப்படி பழக்கம் இருக்கு காலையில எந்திரிச்சு வேலை செய்யறது குளிக்கிறது எல்லாம் பசங்களுக்கு வரல அதான் எனக்கு கவலை அதுதான் வரணும்னு நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இதை வந்து இந்த ஸ்கூல்ல மாரல் கிளாஸ் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இத கிளாஸ் வந்து மாரல் கிளாஸ் மாதிரி அப்புறமா தான் இந்த ஜாதகம் பார்க்குறது தானால ஜாதகம் தான் நீங்க எல்லாம் புட்டு புட்டு லட்டு மாதிரி கொடுத்து எல்லாம் சொல்லிட்டாங்க நல்ல ஈஸியா கத்துக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்புறம் இந்த ஒழுக்கம் வந்துட்டா எல்லாமே பின்னால ஒட்டிக்கும் அப்படியே எனக்குள்ள மாற்றம் வந்து நானு சீதையில கத்துக்கிட்டதை விட இதுல வந்து இன்னும் சீக்கிரம் கோவம் வராம இருக்கிறதுன்னு உங்ககிட்ட பாயிண்டா வரேன் கோவம் வராம இப்படி இருக்கிறது இந்த வயசு கூட கோவம் வருது உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு கோவமே வரக்கூடாது இனிமே எவ்வளவு நம்ம யாரு என்ன ஹேட் பண்ணாலும் கோவமே வரக்கூடாதுன்ற இதுக்கு நான் அந்த சேஞ்சஸ் வந்திருக்கேன் என்னன்னு கேட்டீங்க எனக்கு என்னன்னா கோவம் வரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இல்லையா கடவுள் வந்து அனுப்பி இருக்கிறாரு இந்த உலகத்துக்கு நீ போய் எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒழுக்கத்தை கொடு ஜாதகம் இன்ஸ்டண்ட்டா எப்படி எடுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும் ஜாதகம் பாக்கிறதுக்கு நல்லா இப்ப எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜாதகம் சொல்றாங்க நீ போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வா இன்னும் கடவுள் தான் சார் அனுப்பி வச்சிருக்காரு அவரு பொறுமை சார் அவர்கிட்ட இருந்த பொறுமை தான் நாங்க கத்துக்கிறோம் கோபம் வந்தாலும் பரவாயில்ல டக்குன்னு இது எப்படி சரி பண்ணி அதை எப்படி பொறுமையா தர்றது அதெல்லாம் நல்லா செலுத்துறாரு எளிமையா இருக்கிறார் சார் அதாவது அவர் சொல்றது என்னன்னா ஒரு வீடு இருந்தா போமியா கொஞ்சம் சாப்பிட்றதுக்குதான் இருந்தால் அந்த மாதிரி எது தேவையோ மினிமம் அது போகணுன்றாரு அது எவ்வளோ பெரிய வா எல்லாரும் எடுத்துக்கணுமே சொல்றது அவர் சொல்றாரு தான் ஆனால் எடுத்துக்கிறவங்க தான் எடுத்துக்கிறாங்க என்ன பண்றது அதனால ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால ரொம்ப எளிம எல்லாருக்கும் போய் அந்த தன்னலை மட்டும் சேவை எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் பாடுபடுறார் அப்படியே உயிரை கொடுத்து பாடுபடுறாங்க அந்த மாதிரி ஆஹ் பாடுபடுறார் சார் அப்படியே எப்படியாவது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடாதா எனக்கு கண்ணியே படல சார் நான் யூடியூப்லாம் பார்ப்பேன் ஜாதகம் பத்தி தான் பாப்பேன் என் கண்ணுல இப்பதான் சார் பட்டுது இந்த ஏப்ரல் மார்ச் 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 மாசம் தான் சார் நான் இதை பத்தி பார்த்து உடனே சரி சேரணும் சேர்ந்தேன்